எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பழைய விக்ரமாதித்யன் கதையில ஒரு சம்பவம் இருக்குங்க. நாள் கணக்குல பட்டினியா கிடக்கிற ஒருத்தனுக்கு வந்து உணவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அவனால வாயை திறந்து சாப்பிட முடியாத அளவுக்கு உடல் பலகீனமா இருக்கு. சோ இந்த சூழ்நிலையில சோற்றை வடித்த கஞ்சியில் கொஞ்சம் சாதத்தை போட்டு நெய் ஊத்தி அதை ஒரு துணியில மூடிடுவாங்க. அந்த துணியால் அவன் உடல் முழுக்க ஒத்தடம் கொடுப்பாங்க. அப்படி ஒத்தடம் கொடுக்க கொடுக்க அவனோட உடலுக்கு பலம் வந்துடும், எந்திரிச்சு உட்காந்துடுவான் அப்படிங்கறது அந்த கதையில வரும். இது வந்து வெறும் கதை தான் அப்படின்னாலும் இந்த கதையை எழுதினவங்களுக்கு இந்த கஞ்சியோட மகத்துவம் தெரிஞ்சிருக்கு. பண்டைய காலங்கள்ல இருந்து நம்ம ஊர் மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இறைச்சி வகைகள், ரொட்டி இதெல்லாம் வந்து பிரதானமா இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். மேற்கத்திய நாடுகள் அங்கேயுமே கூட அரச குடும்பத்துக்கு உண்டான உணவா இருந்துச்சே தவிர பெரும்பாலான ஊர்கள்ல வடித்த கஞ்சி காலை உணவா இருந்திருக்கு. ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தவங்க கூட ஒரு கஞ்சி சாப்பிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஏன் இந்த கஞ்சி தொட்டி திறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பட்டினி பசி பஞ்சம் இந்த மாதிரி சமயத்துல கூட இந்த கஞ்சி தொட்டி திறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆக மொத்தம் இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நல்ல எனர்ஜி சுறுசுறுப்பா இமீடியட்டா நம்ம உடம்புக்கு கொடுக்க கூடியதா இருக்குங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் மிக வேகமா டைஜஸ்ட் ஆகி உடம்புல குளுக்கோஸ் லெவல்களை மிக வேகமா ஏத்தும். அப்படிங்கும் போது கண்டிப்பா வார்னிங் இங்க ஃபர்ஸ்ட் இமீடியட்டாவே கொடுத்துடணும். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கஞ்சி வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் உடனடியாக ரத்த சர்க்கரை அளவுகளை டக்குன்னு ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு சர்க்கரை நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால அவங்க வந்து இந்த கஞ்சிக்கு பதிலாக சாதம் வடித்த கஞ்சி பதிலாக இந்த பார்லி கஞ்சி, கருப்பு கவுனி அரிசியில் செய்த கஞ்சி, இந்த மாதிரி நம்ம ஒரு 50 ml டு 100 ml சாப்பிட்றது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு அருமையான சத்துக்கள், கூடவே வந்து நம்மளுக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் குபீர்னு ஏற்றக்கூடிய பண்புகள் அதுக்கு கிடையாது. ஸோ அதனால ரத்த சர்க்கரை அளவு பிரச்சனை இருக்கிறவங்க தவிர மற்றவங்க வந்து தாராளமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் கஞ்சி. வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி கஞ்சி காலை நேரத்தில் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு நல்ல சக்தி தரது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் குடல்களோட ஆரோக்கியம், குடல்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளோட ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. காய்ச்சல், வாந்தி இந்த மாதிரி சமயத்திலுமே இந்த கஞ்சி அப்படிங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு உயிர் காக்கும் மருந்து. பிளஸ் கஞ்சி கடுமையான உடல் உழைப்பு தரவங்களுக்கு, வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு போடுறவங்களுக்கு மட்டும் இல்லாம வயதானவங்களுக்குமே வந்து அவங்க ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா இந்த ஞாபக மருதி நோய்கள்லாம் வராம தரக்கூடிய பண்புகள் இதுல இருக்கு. மாதவிடாய் பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய பெண்களுக்குமே இது நல்லது. நம்மளோட சரும ஆரோக்கியம், முடிகளோட ஆரோக்கியம் இரண்டுக்குமே கஞ்சி நல்லது. நம்ம சாதம் வடித்த அரிசி கஞ்சி மட்டும் கிடையாது, பார்லி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, கொள்ளு, உளுந்து போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய கஞ்சியும் பல நன்மைகளை தரக்கூடியதா தான் இருக்கு. உளுந்து கஞ்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்டிப்பா எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு பெண்களுக்கு அவ்வளவு நல்லது. அதனால சாதம் வடித்த கஞ்சி அப்படிங்கறத நம்மளோட ரெகுலர் உணவு முறைக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.